ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இந்த வீடியோ வெறும் இந்த ஆம்லா நாட் போடுறதுக்காகவே நான் அப்லோட் பண்றேன். ரொம்ப கிளியரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். மூணு வயர் ஆம்லா நாட் தான் நான் இந்த வீடியோல நான் அப்லோட் பண்ண போறேன். வாங்க இப்ப எப்படி ஆம்லா நாட் போடுறதுன்னு பாக்கலாம். மூணு வயர் ஆம்லா நாட்னால சும்மா நான் துண்டு வயர் தான் மூணு வயர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் வயரை வந்து எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு வயரும் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வயர் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, இந்த வயருக்கு மேலே இந்த வயரை விட்டு இப்படி டைட்டா கையில பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் வயருக்கு இல்லையா, இந்த வயரையும் இந்த ரெண்டு வயருக்குள்ளேயே விட்டு இந்த இடத்துல கேப் விடக்கூடாது, இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கிட்டேயே போய் இந்த இடத்த டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே ஃபர்ஸ்ட் வயருக்குள்ள இந்த வயரு கீழே பள்ளமாக இருக்க சைடு வந்து சும்மா எடுத்து இந்த சைடு இப்படி பின்னாடியே பிடிச்சி வச்சுக்கோங்க. வயரில் இப்படி பிடிச்சதுக்கப்புறம் செகண்ட் வயர் இருக்குல்லையா, இந்த செகண்ட் வயரு பள்ளமாக இருக்க வயருக்குள்ள இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வயரில் விட்டு பின்னாடி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்ட் வயருக்குல இந்த தேர்ட் வயரோட இந்த வயருக்குல இப்போ இந்த வயரை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வயர்லையும் விடணும், செகண்ட் வயர் லூப்லையும் விடணும். ஆனால் இந்த செகண்ட் வயரை வந்து ஃபர்ஸ்ட் லைன் லூப்ல மட்டும்தான் விடணும். இப்போ இந்த வயரை, இந்த பள்ளமா இருக்க வயரை ரெண்டு லூப்லையும் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணலாம். டைப் பண்ண இப்போ நம்ம ரெண்டு வயர் பிடிச்சோடனே அந்த வயரும் இப்படி எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிங்கன்னா ஆம்லா நாட் வந்துடும். இந்த நாட் ரொம்ப ஈஸி தாங்க, எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு தடவை பொறுமையாக சொல்லித்தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வயரை திருப்பி பிரிச்சுக்கலாம். பிகினர்ஸ்க்கு தெளிவாக புரியணுங்காக தான் நான் இத்தனை தடவை சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் இப்படி இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். செகண்ட் வயரை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வயர் பிடிச்சோம்னா அந்த வயர்லேயே இதை மேலே போட்டு இந்த இடத்துல இப்படி டைட் பிடிச்சி டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் வயர் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் வயரையும் இந்த ரெண்டு வயருக்கு மேலே விட்டு இதே மாதிரி டைட்டாக இருக்கணும், கேப் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க. தனித்தனியாக இருக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் வயர் இது, செகண்ட் வயர் தேர்ட் வயர் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வயரில் கீழே பள்ளமாக இருக்கிற சைடை வந்து எடுத்துகிட்டு போய் இப்படி நம்ம டைட் பிடிச்சிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் வயர் பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த வயரை வந்து ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் விட்டு வெளில எடுத்துக்கலாம். இப்போ இந்த செகண்ட் தேர்ட் வயரோட பள்ளமாக இருக்க சைடை வந்து ஃபர்ஸ்ட் லூப்லையும் செகண்ட் லூப்லையும் உள்ள விட்டு வெளியெடுக்கணும். இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட் வந்துடும். அவ்வளோதாங்க, ஆம்லா நாட் ரொம்ப சிம்பிளானது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.